வணக்கம் இப்போ நான் குடி தண்ணீர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் தயார் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் வந்து டேப்பில் குழாயில் வர தண்ணியை தான் பயன்படுத்துகிறேன் அந்த தண்ணியை வந்து செம்பு பாத்திரம் மற்றும் மண் பாத்திரத்தில் வந்து பிடித்து பயன்படுத்துகிறேன் இப்போ வந்து நான் ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி வச்சுருக்கதை நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க அதாவது பயன்படுத்துகிற பானையை மட்டும் நான் திறந்து வச்சிருப்பேன் ஏதாவது ஒரு எவர் சில்வர் தட்டு போட்டு மூடி மற்றதை வந்து வெள்ளை துணி போட்டு மூடி வச்சிருப்பேன் ஏன்னால் குழந்தைகள் வந்து த எல்லாத்துலேயுமே சும்மா வேவர் த து போட்டு மூடி வச்சுருந்தோன்னா எல்லா இதுலேயுமே எடுத்து தண்ணி குடிச்சிட்றாங்க ஒரு பானையை பயன்படுத்தினதுக்கப்புறம் அடுத்த பானையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி செய்கிறேன் மண்பானையில் வந்து குளிர்ச்சியான தண்ணி இருக்கிறதுனால வந்து நம்ம குடிக்கிறதுக்கு பிராணசக்தி மிகுந்த தண்ணி கிடைக்குது அதே மாதிரி நம்ம ஜூஸ் எடுக்கும்போது வந்து மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நமக்கு தண்ணி வந்து சூடாகாமல் நமக்கு நல்லா சத்துள்ள ஜூஸ் கிடைக்குது ரசங்கள் கிடைக்குது இதனால் வந்து மண்பானை தண்ணியை வந்து நான் ஜூஸ் எடுக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறேன் முதல் வந்து செப்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் வந்து அந்த தண்ணியை அதில் சேகரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதிலேருந்து தண்ணியை வந்து மண்பானைக்கு மாற்றிடுவேன் நான் இதனால் என்னென்னா செம்பு பாத்திரத்தில் வைக்கிறதுனால என்ன நன்மைனா வந்து கிருமிகள்லெலாம் அழிந்து விடுகின்றன இப்போ பிளாஸ்டிக் அலுமினியம் எவர் சில்வர் கண்ணாடி பாத்திரங்கள்லாம் வந்து கிருமிகள் வந்து மேல்மேலும் பெருகுகின்றன ஆனால் வந்து செப்பு பாத்திரத்தில் வந்து கிருமிகள் வந்து அழிந்து விடுகின்றன அதனால் ஒரு நாளைக்கு நான் செப்பு பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து மண்பானையில் ஊற்றிடுவேன் மண்பானையில் சேகரித்து வைக்கும் தண்ணீர் வந்து தங்கப்பானையில் சேகரித்து வைக்கும் தண்ணீரை விட அதிக சத்துள்ளதாகவும் பிராணசக்தி மிகுந்ததாகவும் இருக்கும் விஷத்தன்மையெல்லாம் முறிஞ்சி நல்ல தூய்மையான சத்தான குடிநீரை வந்து நமக்கு கிடைக்கும் குளோரின் கலந்த தண்ணி வந்து இரும்பு பைப்பு மற்றும் பிளாஸ்டிக் பைப்பில் வந்து தங்குறதுனால அந்த இரும்போட துரு வந்து அந்த தண்ணியில் கலந்துருது இந்த தண்ணி வந்து என்ன ஆகுதுன்னா துருவோட கலந்த தண்ணி நம்மளோட கல்லீரல் சிறுநீரகம் போன்ற ராஜ எல்லாம் வந்து பாதிக்குது இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து மண்பானையில் சேகரித்து வைக்கும்போது அந்த தண்ணீரில் இருக்க விஷத்தன்மையை முற்றிலும் அகன்று விடுகிறது அப்போ செம்பு பாத்திரமும் மண் பாத்திரமும் நம்ம இப்படி பயன்படுத்துறதுனால தூய்மையான நல்ல குடிநீர் நமக்கு வந்து கிடைக்கும் வழிபாட்டு ஸ்தலங்கள்லலாம் வந்து செம்பு பாத்திரத்தில் தான் வச்சு நமக்கு தீர்த்தம் தராங்க அப்படிங்கிறது வந்து இங்கே கவனிக்கத்தக்க விஷயமாகும் நீரால் அமைந்தது உலகு இந்த உலகமும் சரி நம்முடைய உடலும் சரி தண்ணீரால் தான் வந்து பெரும்பாலும் உருவாயிருக்கு அதாவது கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீதம் தண்ணீரில் தான் இருக்குது அதனால் தரமான பிராண சக்தி நிறைந்த தண்ணீரை குடித்து ஆரோக்கியமாக ஆனந்தமாக பேரின்ப பரவசத்துடன் திகழ்வோம் நன்றி வணக்கம் ஆரோக்கியமே ஆனந்தம் வாழ்க வளமுடன் எல்லாம் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி